Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம மேங்கோ ஃப்ரூட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். இது வந்து 10 பழத்தை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு 30 பேர் குடிக்கலாம் அந்த அளவுக்குள்ள மேங்கோ ஃப்ரூட்டி நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து நம்ம தோட்டத்தில் காய்ச்சி பழுத்த பழத்திலிருந்து செய்யக்கூடிய மேங்கோ ஃப்ரூட்டி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பலைக்கானே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து 10 மாம்பழத்தை வச்சு செய்கிறோம். இந்த மாதிரி பெரிய மாம்பழமாக இருந்தால் 7 போதும். இந்த மாதிரி மீடியம் சைஸ் மாம்பழமாக இருந்தால் 10 எடுத்துக்கிறோங்க. மாங்காய் வந்து 2 எடுத்துக்கிறோங்க. அது கிளிமூக்காக இருந்தாலும் சரி, ஆப்பிள் மாங்காய் இருந்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம். எந்த மாங்காய் இருக்கோ உங்கள் வீட்டில் எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம மாம்பழம் வந்து சரியான கனிஞ்ச மாம்பழம் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து மாங்காய் இந்த மாதிரி 2 மாங்காய் வேணும். முக்காக்காய் ஒன்று வேணும், அரைக்காய் ஒன்று வேணும். இந்த மாதிரி கனிஞ்ச மாம்பழம் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதனால் கட்டிங்லாம் பண்ணலை, ஸ்பூன்ட்டே வெட்டி வெட்டி ஸ்பூன்ட்டே எடுத்து எடுத்து போட்டிருக்கேன். கையில் இப்படி நச்சாலே அது நஞ்சிரும். நீங்கள் வந்து கொஞ்சம் கனியாத மாம்பழத்தை எடுத்தீங்க அப்படின்னா மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் போடலாம். நம்ம மறுபடியும் வேக வச்சுட்டு மிக்சியில் அரைக்க தான் செய்கிறோம். இப்போ இந்த மாங்காய், இந்த மாதிரி மாங்காய் 2 வேணும். இது வந்து முக்காக்காய் 1, அரைக்காய் 1 வேணும். முக்காக்காய் இப்படி இருக்கும், அரைக்காயின்டா இந்த மாதிரி பச்சையாக இருக்கும். ஊறுகாய்க்கெலாம் போடும்போது அப்படி இருக்கும். ஆனால் இது வந்து ஆப்பிள் மாங்காய், அதுதான் சரியான புளிப்பு. 4 கிளிமூக்கு மாங்காய்க்கு 1 மாங்காய் சமம், அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அதில் ஒன்று இதில் ஒன்று எடுத்தாலே போதும். இல்லைன்னா நீங்கள் வந்து புளிக்காத மாங்காய் இருந்தால் கண்டிப்பான முறையில் 10 மாம்பழத்துக்கு 4 மாங்காய் நீங்கள் போடணும். இப்போ இது எல்லாத்தையும் பொடிசாக கட்டிங் பண்ணிக்கிறோம். எல்லா மாங்காயுமே நம்ம வந்து பொடிசாக கட்டிங் பண்ணிக்கிறோம். ஏன்னா மாம்பழம் வந்து ஏற்கனவே ஸ்பூன்ட்டு தான் நான் எல்லாத்தையும் வலிச்சு போட்டிருக்கிறேன். எல்லாமே நல்லா கனிஞ்ச பழம், ரொம்ப இனிப்பு பழம். இதுக்கு இப்போ நம்ம வந்து 2 மாங்காய் போடுறோம். மீடியம் சைஸ் மாங்காய் 2 போடுறோம். அதுவே சின்ன மாங்காய் இருந்தால் நீங்கள் 4 மாங்காய் போடணும். அதுவே கிளிமூக்கு மாங்காய் இருந்தால் கண்டிப்பான முறையில் நீங்கள் 4 மாங்காய் போடுங்க. சரியா? கல்லாமை இருந்தால் 4 போடுங்க. அப்புறம் அந்த மாங்காய் ராவ் மாங்காயும் முக்கா மாங்காயும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முக்கா மாங்காயை சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். புளிச்சுக்கிட்டு இனிச்சு நல்லாயிருக்கும். இந்த ராவ் மாங்காயும் சின்ன வயசுக்காரவங்க சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு அதெல்லாம் விரும்ப மாட்டோம். இந்த இது வந்து நம்ம கிளிமூக்கு மாங்காய் வந்து நம்ம ஏற்கனவே மரம் வெட்டி விட்டு அதில் காய்ச்சது. என் மரம் சாகவெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் டவுட்டு கேட்குறீங்க. என் மரம் சாகவெல்லாம் இல்லை, காய்ச்சிருக்கு. 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போதைக்கு 1 கிலோ சீனி எடுத்துருக்கிறேன். எனக்கு மொத்தம் 2 லிட்டர் தண்ணி நான் ஊற்றுனேன். நீங்கள் வேண்டாம், 2.5 லிட்டர் தண்ணி கூட நீங்கள் ஊற்றி கலக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்காக ஃப்ரூட்டியை வந்து கொஞ்சம் திக்காக வச்சுருக்கிறேன். நான் தேவையான தண்ணி ஊற்றிக்கிறலாம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கிறேன். அப்புறம் கடாயை சூடு பண்ணிக்கிட்டு மாம்பழம், மாங்காய், சீனி 1 கிலோ சீனி போடுறோம். இப்போ 1/2 கிலோ போட்டு நம்ம பார்த்துக்குருவோம். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சீனி போட்டுக்குருவோம். இப்போ 1/2 லிட்டர் தண்ணி நான் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் நான் ஊற்றுறது வந்து 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி மாம்பழ ஜூஸ்லாம் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணுறேன். மொத்தம் என்னோடய கணக்கு வந்து 2 லிட்டர். நீங்கள் வந்து 2.5 லிட்டர் தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம். அப்புறம் இருக்கிற பேலன்ஸோட சீனியும் போட்டுருங்க. 1 கிலோ சீனியுமே போட்டுடலாம். இந்த 1 கிலோ சீனி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சீனி போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம 10 மாம்பழம், 2 மாங்காய், 1 1/4 மாங்காய், 1 காய் மாங்காய் போட்டு 1 கிலோ சீனியை போட்டு 1/2 லிட்டர் தண்ணியை போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. 1-10 நிமிஷம் செண்டு வந்து பார்ப்போம். இப்போ பிரேக் எடுத்துக்கிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் வேகணும், இன்னொரு 10 நிமிஷம் வேகணும். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு 20-25 நிமிஷம் அந்த மாங்காயும் மாம்பழமும் அந்த சீனி பாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வெந்த பிறகு தான் நம்ம வந்து அடுப்பு அடைக்கணும். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அந்த மாங்காய் வெந்துருச்சான்னு நீங்கள் அமைக்க பாருங்கள். வெந்துருச்சுட்டு அடுப்பு அடைச்சிருங்க. அவ்வளோதான், அடுப்பு அடைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஆறின பிறகு வடிகட்டிடுவோம். வடிகட்டி சிராப்பு தனியாக பழத்தை தனியாக எடுக்கணும். அப்போ தான் நம்ம பழத்தை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கிறணும். அரைச்சி மறுபடியும் நம்ம வடிகட்டணும். என்ன சில நேரத்தில் மாம்பழத்தில் வந்து நார்கள்லாம் இருக்கும். அதனால் கடைசி இது வரைக்கும் நம்ம வடிகட்டி அரைச்சி மறுபடியும் ஊற்றி வடிகட்டினா நம்மளுக்கு ஒரு அருமையான ஃப்ரூட்டி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடிகட்டுறது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை, மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரிப்பு சலடையை வச்சு இந்த மாதிரி இன்னொரு இதை வச்சுக்கிட்டு கண்ணுங்கண்ணா இருக்கிற ஆப்பையை வச்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பழத்தை தனியாக சீராப்பை தனியாக எடுத்துடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்கிறது. அப்புறம் சீராப்பை வந்து வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கிறோங்க. ஏன்னா அதுலேயும் மாம்பழங்கள் இருக்கும், அதனால் அதையும் நம்ம போட்டு அரைக்கணும். அதில் இருக்கிறது கீழே இருக்கிறது வெறும் சீராப்பு மட்டும்தான் இருக்கும். அதில் அப்புறம் நம்ம மாம்பழத்தை அரைச்சி வடிகட்டி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை தனியாக வச்சுருங்க. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் நல்லா ஸ்மூத்தாக நல்லா நைஸாக
நல்லா அரைச்சிக்கிறோங்க. அப்போ தான் நம்ம வடிகட்டணும். வடிகட்டும் போது நம்ம தண்ணி ஊற்றி கலந்து வடிகட்டிக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போய் அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வடிகட்டியில் இப்போ நான் ஊற்றி உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஜக்கே நான் உங்களுக்கு வடிகட்டி காட்டுறேன். ஆனால் அது ரொம்ப லேட்டாக நம்மளுக்கு வரும். ஆப்பையை மாற்றிக்கிறேங்க, சில்வர் கரண்டியை மாற்றிக்கிறேங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ லேட்டாக வந்து உழுவுதுன்னு பார்த்தீங்களா. இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், அரைச்சி கொஞ்சம் தண்ணியை வந்து இன்னொரு மங்கில் அரைச்சதை போட்டு இன்னும் தண்ணியை ஊற்றி கலந்துக்கிட்டு வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி கலந்துக்கிட்டு அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கிட்டு நம்ம வடிகட்டலாம். அப்போ விறுவிறு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஒரு அரை மணி நேரம் வடிகட்டுற நேரத்தில் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலையை முடிச்சிடலாம். நல்லா கீழே வடியுது பாருங்கள். எப்படி பார்த்தாலும் நம்ம தண்ணி ஊற்றி கலக்கத்தான் போகிறோம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டு வடிகட்டினீங்கன்னா ஈஸியாக வடிஞ்சிடும். 20 பழம் 50 பழம்லாம் போட்டு செய்யும்போது நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டு வடிகட்டினா தான் சலாடையை பெருசாக வச்சுக்கிட்டு நம்ம பெரிய அடுப்பில் காய்ச்சினோம்னா ரொம்ப ஒரு மணி நேரத்தில் நம்ம ஃப்ரூட்டியை ரெடி பண்ணிடலாம். அப்படியே ஜில்லரில் வச்சு நம்ம அழகாக குடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த சக்கையை ஃபுல்லாக நம்ம வடித்து சக்கை வச்சுருக்கிறோம்ல, அதையும் ஒரு பிளெண்டர் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து வடிகட்டியில் வடிகட்டிட்டு அப்புறம் பாருங்கள் அந்த நார்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. இதை பார்த்திங்களா, நம்மளுக்கு வந்து நம்ம 12 பழத்துக்கு இவ்வளோ நார் வந்திருக்கு. இந்த இதையும் இந்த ஜூஸையும் நம்ம எடுத்து கலந்துட வேண்டியது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலக்கணும். தண்ணி ஊற்றி கலந்தால் தான் நம்ம சீனி போதுமான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மங்கு பத்தாது, அதனால் நம்ம 3 மங்கலாம் பிரிச்சுக்கோ. ஒரு கப் எடுத்து ஃப்ரூட்டியை வந்து பிரிச்சுக்கிடுவோம். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது, தண்ணி ஊற்றி கலக்கணும், நம்மளுக்கு வந்து மங்கு பத்தாது. அதனால் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நான் வந்து 3 இதுக்கும் சரிசமாக ஊற்றி கலந்துருக்கிறேன். சீனியை பார்த்துக்கிறேங்க. சீனி பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் சீனியை எடுத்து சுடுதுணிக்கில் கொஞ்சமாக சுடுதுணியை ஊற்றி நல்லா திக்காக கரைச்சிக்கிட்டு ஊற்றிக்கிறேங்க. தண்ணி பத்தலையா அப்படின்னா நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கிறலாம். நம்ம குடிக்கல கூட தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கூட புளியில் கொடுக்கலாம். இந்த மாதிரி 10 பழமும் 2 காயும் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையான ஃப்ரூட்டி உங்கள் வீட்டிலேயே ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளைகளும் ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஹவர் ஐஸ் பெட்டில் வச்சு குடிக்கலாம். ரொம்ப அருமையான வீட்டிலேயே செய்யக்கூடிய மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கரெக்டாக 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஜூஸ் நல்லா ஜில்லுண்டு ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் திக்னஸ் கூட வரஞ்சின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம மாமரத்தில் காய்ச்ச மாம்பழத்தை பழுக்க வச்சு நம்ம ஃப்ரூட்டி செஞ்ச ஒரு திருப்தியோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you for watching JJ Mouse Kitchen. Bye, see you soon.